திருச்சியில் தனியார் விடுதியில் நகைக்கடை அதிபர் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஊரணி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ், இவரது மனைவி செல்வம், இவர்களுக்கு நிகில் முகில் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் செல்வராஜ் தனது குடும்பத்தினருடன் திருச்சிக்கு வந்து பல்வேறு கோயில்களில் சென்றுள்ளார். பின்னர் மேலப்புலியூர் ரோடு தேவர் ஹால் எதிரே உள்ள மகாராஜா ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் செல்வராஜ் தங்கியிருந்த அறையின் கதவு பல மணி நேரமாக திறக்கப்படாததால் விடுதி ஊழியர்கள் சந்தேகமடைந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது அறையில் செல்வராஜின் மனைவி மற்றும் மகன்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்துள்ளனர். நகைக்கடை அதிபர் செல்வராஜ் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்துள்ளார். இது குறித்து தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உயிரிழந்த மூன்று பேரின் உடலை கைப்பற்றி உயிருக்கு போராடிய செல்வராஜை மீட்டும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.